ஆகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் முடிய நான் வாசித்து போகிறேன். ஆதி ஆகமம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் முடிய நான் வாசித்து போகிறேன். நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடு பேரவையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவையில் எல்லாம் ஜலப்பிரயலத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயலம் உண்டாகுவதில்லை என்று உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கு உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும் என்பதை ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, தேவே, நாம் உங்களை துதித்து பாடினோம். நீர் ஒருவரே துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு புகழ்ச்சிக்கெல்லாம் பார்க்கிறதையா கர்த்தாவே. நாங்கள் உண்மை தொழுது கொள்ளாமல் போனாலும் கூட கேருபின் சேராபின்கள் எல்லாம் உண்மை தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கிற மகாபெரிய தேவனாய் நீ இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் வார்த்தை கிணங்க. உண்மை துதிப்பதற்காகவே எங்களை பிரித்து வைத்த தயவு நன்றி செலுத்துகிறோம். வாசித்தம் வேத வசங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்ள அனுக்கரகம் பண்ணுங்கய்யா. நாங்கள் எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டுகொள்ள கர்த்தர் அனுகரகம் செய்கிறாங்க. வந்த மக்கள் பெருமையாய் போகாதபடிக்கு உங்களுடைய சமூகத்தின் நிறைவான ஆசீர்வாதத்தால் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். காணிக்க கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்துகளை அக்கறை தெரியும் உங்களுடைய ரத்தத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். உங்களுடைய கட்டுப்பாடுகளை மறைத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம், ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து மிக சீக்கிரமாய் நான் முடிச்சிட விரும்புகிறேன். இந்த சம்பவம் நோவா ஜலப்பிரயலத்துக்கு பின் நடந்த ஒரு நிகழ்வு. நமக்கு தெரியும் அது, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை அழிக்கிறோம், மனுஷனுடைய பாவம் பெருக துவங்கினது. தேவன் அவளுக்காக ஒரு 120 வருஷம் கால அவகாசம் கொடுத்து கொண்டு வந்தார். அவங்க மனம் திரும்பாத பட்சத்துல தேவன் நோவாவையும் ஒரு குடும்பத்தையும் காப்பாற்றினார், மிருக ஜீவன்களை காப்பாற்றினார். இந்த எல்லா ஜலப்பிரயணம் எல்லாம் முடிந்து போன பிறகு தேவன் நோவாவோடும் கூட மிருக ஜீவன்களோடு கூட அவர் உண்டாக்கின சகல சித்திப்போடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன அப்படி பார்த்தோம்னா 13வது வசனம், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். தேவராய கர்த்தர் சொல்றாங்க, நீங்க இப்ப என்னுடைய உடன்படிக்கை என்ன, இனி உடன்படிக்கை என்னன்னா திரும்ப ஜலத்தினால் தண்ணீரினால் முழு உலகத்தையும் நான் அழிக்கப் போவது கிடையாது. தண்ணீரினால முழு மிருக ஜீவன்களையும் நோவா காலத்தை போல இனி நான் என்ன செய்ய போது கிடையாது, முழு உலகத்தை அழிக்க போது கிடையாது. அப்படி தேவன் தாம் உண்டாக்கின மனு வர்க்கத்தோடு கூட மிருக ஜீவன்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை என்ன செய்கிறார் அப்படி பார்த்தோம்னா, நான் என் வில்லை வானத்திலே மேகத்திலே வைத்து வைக்கிறேன். இது எப்போதெல்லாம் மனு வர்க்கம் பார்க்கிறதோ அப்போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஒரு அழிவுக்கு பிறகு இப்படியாக நான் திரும்ப இந்த முழு உலகத்தை அழிக்க மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறார். இப்ப தேவன் என்ன செய்கிறார், அவருடைய வில்லை வானத்தில் வைத்தார். உங்களுக்கு தெரியும், மழை வருகிற அந்த காலகட்டங்களில் ரெயின்போ வான வில் எப்பொழுது நாம் தோன்றுகிறதோ அதை பார்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தேவன் தான் சிருஷ்டித்த மனு வர்க்கத்தோடு மிருக ஜீவன்களோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்னன்னா, இனி நான் முழு உலகத்தையும் தண்ணீரினால அழிக்க போவது கிடையாது. எப்போதும் நான் வானத்துல
ரெயின்போ பாக்குறோமோ, வாழவில்லை பாக்குறோமோ, அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் உள்ள மக்களை தேவன் ஜனத்தினால் அழித்து போட்டார். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் தேவன் ஒரு அடையாளத்தை வானத்தில் வச்சிருக்கார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம், சங்கீதங்களின் புத்தகம் 19 அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 19:1 வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய நிலவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய நிலவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தோம்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேவன் உடன்படிக்கையை மனுவர்க்கத்தோட பேசினால் ஒருவேளை ஒரு சத்தம் வந்திருக்கிறான், ஆனால் தேவன் அந்த உடன்படிக்கையை அடையாளத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, வானத்துல தேவன் கொண்டு போய் வைக்கிறார். வானத்துல எங்க வைக்கிறார், ஒரு மேக மண்டலங்கள் இருக்கிறது, அந்த மேக மண்டலத்துல தன்னுடைய அடையாளமாகிய உடன்படிக்கையின் அடையாளத்தை கொண்டு போய் தேவனாகிய கர்த்தர் அங்க வைக்கிறாரு. சங்கீதக்காரன் சொல்கிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நம்ம தீர்க்கதரிசிகள் ஒன்று சொல்றாரு, கவனிங்க, தேவன் பூமியிலே ஒரு காரியத்தை நிகழ்த்துவதற்கு முன்பாக அதை தேவன் முதலாவது வானத்திலே காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஐயா, இதுதான் முடிவின் அடையாளமாயிட ஒரு செய்தி. நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்ற ஒரு செய்தியில தீர்க்கதரிசியா அவர் சொல்றாரு, தேவன் இந்த பூமியில ஒரு காரியத்தை நிகழ்த்த போகிறார், பூமியில ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அந்த காரியம் நிகழ்வதற்கு முன்னாடி தேவன் அதை வானத்தில காண்பிக்கிறவராய் இருக்கிறாரு. இதுதான் நோவாவுடைய காலத்துல தேவன் மனு மறுக்கத்துக்கு அடையாளமா தான். நோவாவுக்கு மட்டுமா, நம்மளால சேருவோமா? நம்மளாம் புரஜாதியா, நம்ம சேருவோமா? சொல்லுங்க பாக்கலாம். பூமியில உள்ள அத்தனை மக்களும் நோவாவுல இருந்து வந்தவங்க தான். ஷேம்காம் யாப்பே 3 சந்ததியில இருந்து தான் வந்தவங்க. இன்னைக்கு இருக்கிற எபிரேயர்கள் ஷேமுடைய சந்ததியில இருந்து வந்தாங்க. நம்ம ஒருவேளை காமுடைய சந்ததியில வந்திருக்கலாம், அல்லது யாப்பேத்துடைய சந்ததியில வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் நாம எல்லாரும் எங்கிருந்து வந்தோம் அப்படி பார்த்தோம்னா, நம்முடைய மூலம் ஆதாமில் இருந்து அப்படி தொண்டு தொடர்ச்சியாக வந்திருக்கிற நேரத்துல நோவாவிலிருந்துதான் இந்த பூமியில பார்க்கிற பார்க்க முடியாது இருக்கிற அத்தனை மனு குலமும் நோவாவிலிருந்துதான் தோன்றாங்க. அப்போ மனு வர்க்கத்துக்கு நீங்க யாரா இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம், எந்த மொழி பேசுவா இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தேவன் தாம் சிருஷ்டித்த மனு குலத்துக்கு ஒரு காரியத்தை நிகழ்த்த போகிறார், ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதற்கு அடையாளமாக தேவன் என்ன செய்வார், வானத்துல அதை காண்பிக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம திருக்குதர்சி சொல்றாரு, கவனிங்க, தேவனுடைய 3 பைபிள் இருக்கு, 3 வேதாகம் இருக்குது. ஒன்று வான மண்டலத்தில் உள்ள நட்சத்திர ராசிகள், ஜோடியா என்று சொல்லக்கூடியதான வானத்தில் இருக்கிறதான கிரகங்கள் அல்லது வான மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தான் தேவனுடைய முதல் வேதாகமாய் இருக்கிறது. இயேசு பூமியில பிறந்த போது கூட ஷேம், காம், யாப்பேத் இந்த அந்த 3 நட்சத்திரங்கள் நேர்கோட்டில வந்தபோது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சாஸ்திரிகள், பைபிளை அறியாத சாஸ்திரிகள் அந்த முதல் வேதாகமத்தில் பார்த்துதான் இயேசுவை அவர் தொழுது கொள்ள பிரயாணப்பட்டு போனார்கள். முதல் வேதாகமம் வான மண்டலங்கள், காரணம் தேவன் எதை செய்தாலும் வானத்துல அதை காண்பிக்கிறவரா இருக்கிறாரு. இரண்டாவது வேதாகமம் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏனோக்கில் கூர்மொழி கோபுரமா இருக்கிறது. மூன்றாவது வேதாகமம் இன்றைக்கு இந்த நம்முடைய கரங்களிலே வைத்துக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்படியே இந்த 3 வேதாகமம் தான் தேவன் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். முதல் வேதாகமம் வான மண்டலங்கள், வான மண்டலங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் முதல் ஆதாமுக்கு பிறகு மனு குலத்திற்கு ஒரு காரியத்தை நிகழ்த்தி அடையாளத்தை அடையாளத்தை வானத்தில் காண்பித்திருப்பார். ஆனால் அந்த தேவன் எல்லா காலகட்டங்களிலும் இந்த அடிப்படையில தான் தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறாரு.
அப்ப தேவன் என்ன செஞ்சாரு, தன்னுடைய வில்லை தன்னுடைய அடையாளத்தை வானத்துல மேகத்துல எடுத்து போய் வச்சுட்டார். எனக்கு நம்ம செய்தி என்ன அப்படி பார்த்தோம்னா, மேகம் என்ற ஒரு செய்தியை பார்க்கணும், கிளவுடு தெலுங்குல மப்பு, தமிழ் மப்புன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், கிளவுடு. இன்னைக்கு நோவாவுடைய காலகட்டத்துல என்ன நடந்துச்சோ மனுஷகுமாரி நாட்களிலும் அதுவே நடக்க போகிறது. நம்ம அந்த காலத்துல வந்து கொண்டிருக்கிறோம், அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தப்பு நாமத்திற்கு வழிபடம். இந்த மேகத்தை குறித்து தேவன் எப்படியெல்லாம் விடைப்பட்டார், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வேதாகமத்திலே நடந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து மிக சுருக்கமாய் பார்த்து நான் சீக்கிரமா முடிச்சிருந்த ஒரு சில வசனத்தை வேகமாய் வாசிங்க, சத்தமாய் வாசிங்க, அது நமக்கு ஏற்றதா இருக்கும். யாத்திரை ஆகமத்து புத்தகம் 16:10. அவர்கள் கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்பொழுது சீன் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க, ஏழிமிலிருந்து சீன் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. ஜனங்களுக்கு இப்ப சாப்பிடணும், சாப்பாடு வேணும். இப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா, நாங்க எகிப்துல இருக்கும்போது நிறைய கறியை தான் சாப்பிட்டோம், இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல தேவராகி கர்த்தர் அவருக்கு மன்னா தருவன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மட்டும் கிடையாது, இறைச்சியை கறியை கூட நீங்க சாப்பிடுவீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பின உடனே வாரத்துல ஜனங்க பாக்குறாங்க. ஜனங்க என்ன, இயற்கை கண்ண பாத்துக்கிறாங்க, நேரத்துல தேவனுடைய மகிமையை பார்த்தாங்க. அன்னைக்கு நோவாவுக்கு மட்டுமே தேவன் அடையாளமா காண்பித்தார், இது இப்பொழுது முழு இஸ்ரவேலரும் தன்னுடைய சொந்த கண்ணில, இந்த கண்ணில வானத்துல ஒரு மேகம் இருக்கிறது, அந்த மேகத்துல தேவனுடைய மகிமை குளோரியை அவங்க பார்க்கிறாங்க, தேவனுடைய மகிமை அங்க அப்படியே நிரம்பி இருக்கிறத பார்க்கிறாங்க. தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்படுகிற நேரத்துல தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி தாம் யார் என்பதை, தாம் செய்யக்கூடிய காரியத்துக்கு முன்பாக தேவன் அதை நிகழ்த்த போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இவருக்கு தேவன் மன்னாவை கொடுத்து போஷிக்க போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இந்த ஜனங்க இறைச்சியை கேட்டாங்க, அதை தரப்போவதற்கு முன்னாடி தேவன் அதற்கான அடையாளத்தை தேவன் முதலாவது வாரத்துல இந்த ஜனங்க பாக்குறாங்க. வாரத்துல ஒரு மேகம் இருக்கு, அந்த மேகத்தை முழுவதுமாக தேவனுடைய மகிமை கூடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம், 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மேகம் எங்க இருக்கும், நம்ம இங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் மேக மண்டலமா இருக்கிறது. இங்க ஆசரிப்பு கூடாரம் பூமியில இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கிட்ட யாரும் நெருங்க கூடாது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலுமாக 12 கோத்திரமும் காவல் காத்துக் கொண்டிருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போவதற்கு ஆசாரியரும் லேவியரையும் தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பலி செலுத்துகிறவர் அவன் பிரகாரத்தில் நிற்க வேண்டும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போது ஜனங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் மூடினது. யோசிச்சுவாங்க, நாம நினைக்கிற மாதிரி இயற்கையாக நம்ம கண்களை பார்த்துட்டு இப்ப வாரத்துல பாக்குற பாருங்க கிளவுடு, அது இல்ல. தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி வானத்தில் உள்ள மேகத்தின் நிமித்தம், மேகத்தின் மூலமாக அவர் எதையோ செய்து கொண்டிருக்கிறார், எதையோ நிகழ்த்த போகிறார், எதையோ மனுக்குலத்துக்கு சொல்ல போகிறார் என்பது கலையாளமாக ஆசரிப்பு கூடாரத்தை மேகம் மூடிச்சு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இது கொஞ்சம் நல்ல உயரமா ஒரு மாடி கட்டடமா இருக்கு, இதுக்கு மேல ஒரு மேகமண்டலம் வந்து அப்படி முடிச்சு அப்படி இருக்கு, ஆனா அது தரையில இருக்கு. எல்லாரும் பார்த்திருப்பாங்க, தரையில இருக்கு அந்த கூடாரத்தை அப்படியே ஒரு மேகம் வந்து சூழ்ந்து அதை முடிச்சுன்னா அதை இயற்கை கண்ண பார்த்தாங்க. அந்த ஜனங்க எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்களா இருப்பாங்க. கத்துடைய நாமத்திற்கு பயன்படுத்தாங்க. இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம்,
லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 16 அதிகாரம் 2 வசனம். நான் சின்ன சின்ன காரியத்தை சொல்லி நான் செய்திக்குள்ளாய் போக நான் விரும்புகிறேன். கிருபாசத்தின்மே ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனம் மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவளுக்கு சொல். மூன்றாவது கட்டம். முதலாவதாக வனாந்திரத்துல சீன் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. சீன் வனாந்திரத்துல அவங்க வீற்றிருக்கிற நேரத்துல தேவராகி கட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே அந்த ஜனங்களை போஷிக்க போகிறா. போஷிக்கிற நேரத்துல அதை செய்வதற்கு முன்னாடி தேவன் வானத்துல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டினார். இரண்டாவது கட்டத்துல நம்ம பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தை அந்த கிளவுடு மேகம் அப்படியே மூடினது. இது கூட பரவாயில்ல, நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதலாவது வனாந்திரத்துல பாக்குறாங்க, மேகத்துல தேவனுடைய குளோரி, மேகத்துல தேவனுடைய மகிமையை பார்த்தாங்க. இப்போது ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் வந்து அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே இஸ்ரவேல் சேர்ந்த இந்த இயற்கை கண்ண பார்த்தாங்க. இப்போ மூன்றாவது சம்பவம், ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், அந்த கூடாரத்துல மூன்று கட்டங்கள் இருக்கும். இந்த மூன்று கட்டத்துல மூன்று திரைகளை போட்டு வச்சிருப்பாங்க. பிரகாரம் இருக்கும், பிரகாரம் முடிஞ்ச வரும் ஒரு திரை, பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதை தாண்டி வரும் ஒரு திரை இருக்கும். அதற்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது. இது எல்லாமே ஒரு உயரமான திரைகள் போட்டு அந்த இடத்தை மறைத்து வைத்திருப்பாங்க. ஆனா பைபிள் சொல்றது, வேதம் சொல்றது, கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, கிருபாசனத்தின் மீது வாசிங்க, ஒரு மேகத்திலே நான் காணப்படுவேன். கிருபாசனம் எங்க இருக்கிறையா? ஒரு கூடாரம் அந்த மூன்று கட்டங்களில் இருக்கும், திரை மூடி இருக்கும், அந்த திரையெல்லாம் தாண்டி கிருபாசனம் இருக்கும், உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல ரெண்டு கேருபு இருக்கும். அந்த கேருபுக்கு மேல என்ன இருக்குதுன்னா ஒரு மேக முடியும். அந்த மேகம் எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிறது போது வானத்தில் இருக்கிற இந்த மேகம் இல்ல, இந்த மேகம் இல்ல, இந்த மேகம் இல்ல. இயற்கைக்கு மேம்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் தேவன் தன்னை என்ன செய்கிறார், இந்த மேகத்தினூடாக தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். திருக்கு தரிசியாக சொல்றாரு, கவனிங்க, தேவன் தன்னை திரை மறைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இயேசையா சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறது. மேகம் தான் தேவன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அக்னி சம்பந்தம் தேவனா? அக்னி சம்பவம் தேவன் கிடையாது. தேவன் அக்னி சம்பவத்தை தன்னை திரைமறைத்துக் கொள்கிறார். மேகத்துல தேவன் தன்னை திரைமறைத்துக் கொள்கிறார். இப்போது வனாந்திரத்தில் காணப்பட்ட அந்த மேகம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல காணப்பட்ட மேகம், இப்போது ஆசரிப்பு கூடாரத்துல மூன்றாவது கட்டத்துல கிருபாசனம் இருக்கும். அந்த கிருபாசனத்தை யாரும் நெருங்க முடியாது. அந்த கிருபாசனத்தை ஒரு மேகம் அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மேகத்திலே நான் காணப்படுவேன். ஓ கர்த்தரே, நாம ஆசீர்வதிக்கப்படுவதாக. காணக்கூடாதவர், அதரிசனமானவர், ஒருவரும் கண்டிராதவர், நித்யானந்த ஏக சக்கராதிபதி, அந்த மகா பெரிய தேவன் கிருபாசனத்துல ஒரு மேகத்துல தன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் இன்றைக்கும் மாறாதவர், இன்னைக்கும் மாறாதவர், இன்னைக்கும் மாறாதவர். சாலமோன் சொல்கிறார், முன்பு இருந்ததே இனியும் இருக்க போது. தேவன் தம்முடைய திட்டங்களை மாற்றிக்கொள்வது கிடையாது. தேவன் எல்லா காலகட்டத்திலும் தம்முடைய பேட்டனை மாற்றிக்கவே மாட்டார். இன்னைக்கும் கூட தேவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு தெரியுங்களா? இன்னைக்கும் தேவன் தன்னை மறைச்சுக்கிறார். தேவன் வெளிப்பட்டுக்காரா வெளிப்படுறீங்களா? வெளிப்பட்டாச்சு. அப்ப மறைச்சுக்கிட்டு இருக்கார் சொல்றேன் நான். அவர் எல்லா காலங்களிலும் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறாரு. பிறகு தேவன் எங்க மறைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதை கூட பார்க்க போறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது நம்ம பார்த்தோம், வனாந்திரத்தில் ஜனங்களை போஷிப்பதற்கு முன்னாடி
ஆகாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு மேகத்துல கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மகிமையின் மேகம் மூடினது. கிருபாசனத்தை ஒரு மேகம் மூடிக்கொண்டது. அந்த மேகத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இந்த ஆசரிப்பு கூடாமலாம் முடிந்த பிறகு சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துல 1000 பலிகளை செலுத்தி தேவனுக்கு அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணார். பிரதிஷ்டை பண்ண உடனே வானத்திலிருந்து ஷெக்கினா மகிமை வல்லமையா இறங்குகிறது. அந்த கூடாரத்தை நிரப்புகிற வசனத்தை வாசிச்சவன் ஒன்று ராஜாக்கள் 8:11 வேதத்தில் ஆசாரியர்கள் ஊழிய தேவனிடத்தில் நிற்க கூடாமல் போயிடுச்சு. கர்த்தருடைய மகிமை ஆசாரியன் பிரதிஷ்ட பண்ணப்பட்டவன், ஆசாரியன் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆசாரியனால கூட அந்த மேகத்தை நிற்க முடியல. காரணம், அந்த மகிமை அந்த மக்கள் நிற்க முடியாத அளவுக்கு அது அதிகம் மகத்துவம் நிறைந்ததாக இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னத்துல அபரிதமா நிரப்பப்பட்ட மக்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். செய்தியில இருக்கிறோம், நம்ம அதெல்லாம் வாஞ்சிங்க. நாம எதிர்பார்க்காமல் தேவனுடைய வாழ்க்கையில் எதையும் செய்வது கிடையாது. தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பணும், வாஞ்சித்து பாருங்க. தேவனுடைய பிரசன்னத்தினால நான் நிரப்பப்படணும், வாஞ்சித்து பாருங்க. வாஞ்ச இல்லாமல் தேவன் எதையும் செய்வது கிடையாது. தீர்க்கதரிசனுடைய ஊழியத்துல இப்படியாக கூட்டம் நடந்து கொண்டே இருந்தது. சுகமளித்தலுக்கு நேராக அவர் ஜனங்களுக்கு ஜெபிச்சு கொண்டிருக்கிறாரு. சுகமளித்தல் நடக்கிற நேரத்துல மகத்தான வைத்தியர் இங்க இருக்கிறார். பரிவிறக்கம் கொண்ட வைத்தியர் இங்க இருக்கிறார். அந்த பாடலை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பாடல் அழகா போயிடுது. தேவனுடைய பிரசனம் அந்த கூடாரத்துக்குள்ள கடந்து வர ஆரம்பிச்சது. மகத்தான வைத்தியர் அங்க உலாவி கொண்டிருந்தா. அந்த வைத்தியர் இன்றைக்கு இங்க இருக்கிறார். மகத்துவமான வைத்தியர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிரசனம் வந்தது. ஒரு கீபோர்டு ஒரு பெண்ணு ஒரு வாழ்வு பெண்ணு அந்த கீபோர்டு வாசிச்சுக்கிட்டே இருந்தா தேவனுடைய பிரசனம் அந்த பெண்ணை நிரப்ப ஆரம்பித்தது. அவளால கீபோர்டு வாசிக்க முடியல, உட்கார்ந்து கொண்டிருக்க முடியல. அவள் எழுந்து விழித்து நின்றா, அவள் தேவனை பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. என்னையா நடந்தது? தேவனுடைய சக்தினா மகிமை அந்த கூடாரத்தை நிரப்பிக் கொண்டிருக்க ஆரம்பித்தது. தேவனுடைய மகத்துவமான பிரசனம் அந்த கூடாரத்தை ஆட்கொண்டிருந்தது. அவர் எழுந்து தேவன் திரும்பி கொண்டு பாட்டு பாடிக்கிட்டே கீபோர்டு வாசிக்க ஆள் இல்லை. என்ன நடந்துச்சு? கீபோர்டு தானா வாசிக்க ஆரம்பிச்சு. எல்லாரும் பாக்குறாரு. அந்த கட்ட மேலும் போய்கிட்டு இருந்தது. யார் வாசிச்சாங்க? யார் வாசிச்சிருப்பாங்க? பெண்ணு கிடையாது, அந்த வாசிச்சு பெண்ணு கிடையாது. அவன் எழுந்து நின்று தேவனை பேசி மாறி கொண்டிருக்கிறான், தேவனை திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த கீபோர்டை தொடர்ந்து வாசிக்கப்பட்டது. மகத்துவமான வைத்தியர் இங்க இருக்கிறார். மகத்துவமான வைத்தியர் இங்க இருக்கிறார். பரிவிறக்கம் கொண்ட தேவன், பரிவிறக்கம் கொண்ட மகா பெரிய தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் நிச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசாரியர்களால உள்ள ஊழியம் செய்ய முடியல ஐயா. ஆசாரியனால அந்த பிரசனத்தை தாங்க முடியல. பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக எத்தனை நிமிடம் அனுபவம் இருக்கும். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தொடர்ந்து பல நாட்கள் உபவாசிக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜெபமணி முடிஞ்சு அந்த இதுதான் எதிர்பார்க்கிறது. தேவனுடைய பிரசன்னமனை அபரிதமா நடத்தினது. அதனுடைய தாக்கம் அடுத்த நாள் வரைக்கும் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க சும்மா போயிட்டு இருப்பீங்க, உங்க ஆத்மா தேவனுக்கு துடித்து கத்திக்கிட்டே இருப்போம். நீங்க மற்றவரை பேசிட்டே இருப்பீங்க, உங்க ஆத்மா சொல்லிட்டு ஆண்டவரே நீ எத்தவரே மகத்தீவமானவர், ஆண்டவரே நீ பெரியவர் ஐயா, நீ உண்மையானவரே. காரணம், தேவ பிரசவனை நிரப்புகிற நேரத்தில் உங்களால் சும்மா இருக்க முடியாது. அதுதான் அந்த நடந்துச்சு. ஆசாரியான நிற்க முடியல. தேவனுடைய சக்தியா மகிமை அந்த ஆலயத்தை நிரப்ப ஆரம்பிச்சு. இன்னைக்கு கூட இந்த ஆலயத்தை நிரப்ப அவர் வாஞ்சிக்கிறார். இங்க இருக்க அத்தனை ஆலயத்தையும் அவர் தன்னுடைய மகிமையா நிரப்ப அவர் விரும்புகிறார். தாகம் உள்ளவன் மீது அவர் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் அவர் ஆறு வழியும் ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். கப்பல் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியான தொடர்ச்சியா பார்க்கிறோம்.
அவர் எப்பொழுதெல்லாம் தம்முடைய வல்லமையான கருத்தை நீட்டுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் மகத்துவமான காரியத்தை செய்கிறாரோ, அப்பொழுதுதான் தேவன் தம்முடைய மேகத்தை அனுப்புகிறார். அந்த மேகம் வந்து அந்த ஸ்தலத்தை மூடுகிறது. தேவன் நீட்டிருக்கிறாரா, அந்த இடத்தை ஒரு மேகம் வந்து அவரை மறைத்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது எல்லாமே பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வசனத்தை வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 17 அதிகாரம் 5 வசனம். அவன் பேசினையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் எழுதிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். போது 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 இயேசு மறுரூபமாகிறார். மலையின் மீது பேதுரு, யோவான், யாக்கோபு மூன்று பேர் வீட்டிருக்கிறாங்க. இயேசு மட்டும் இருக்கிறார். வீடு இயேசு பிரகாசமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரம் பூமியிலே எந்த வண்ணாலும் வெளுக்க முடியாத வெளுப்பாய் அப்படியே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்துல திடீர்னு பார்த்தா மோசை இருக்கிறார். அவருடைய வலது பக்கத்துல இடது பக்கத்துல மோசையும் இணையா வீட்டிருந்து அவர்கிட்ட எதையோ பேசிக் கொண்டிருக்காங்க. இந்த காட்சியை பேதுரு பார்த்து என்ன பேசுறோம்னு தெரியாம ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்களை நேர்ந்துவிட்டது. தேவன் எப்போதும் காட்சிக்கு வராரோ, தேவன் எப்போதும் இயற்கைக்கு அப்பாற்பட விதத்தில் மகத்துவமான காரியங்கள் செய்கிறாரோ, அப்பொழுதுதான் ஒரு மேகம் அந்த ஸ்தலத்தில் வந்து நிரப்புகிறதா இருக்கிறது. அவர் இன்னைக்கும் அந்த தம்முடைய திட்டத்தை மாற்றிக் கொள்வது கிடையாது. இருக்கிறார். பல 100 வருஷங்களுக்கு முன்பாக காணப்படாமல் போன இனி அந்த காட்சிக்கு வராது. பல 100 வருஷங்களுக்கு முன்பாக மறித்து போன மோசை காட்சிக்கு வருகிறார். இதுதான் எங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் அவருடைய காட்சியை கொண்டு வருகிறார். அவருக்கு மேல ஒரு ஒளி உள்ள மகிமையின் மேகம் அவரை அப்படியே சூழ்ந்து மறைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சத்தம் சொல்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தியில் சுவிசேஷம் 24 அதிகாரம் 30 வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் வேகங்கள் மேல் வருகிறதை மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அவர் எப்படி இருக்க போறார்? வல்லமையோடும் மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல அவர் வருவார். பூமியில் இருக்கிற எல்லா கோத்திரத்தாரும் அதை பார்ப்பாங்க. ஒரு பார்ட்டு நடந்துச்சு, ஒரு பார்ட்டு நடக்க போகிறது. எல்லாரும் பார்க்கத்தக்கதாக மனுஷகுமார் வல்லமையோடு மகிமையோடு கூட வானத்தில வரப்படுகிற வானத்தின் மேகங்களிலே வர போகிறார். காரணம், தேவன் சொன்னார், நான் மனுஷனோடு செய்கிற உடன்படிக்கை அடையாளம் என்னன்னா, இனி மக்களோ மிருக ஜீவனையோ நான் முழுவதுமாக ஜலத்தை அழிக்கப் போது கிடையாது. அந்த உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை அடையாளத்தை கொண்டு போய் வானத்தின் மேகத்தில் வைத்த தேவனாகிய கர்த்தர், அவர் சதா காலங்களிலும் தான் செய்ய போகிற எல்லா காரியத்திலும் வானத்தின் மேகங்களை வைக்கிறவராக இருக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் இந்த பூமியை எந்த காரியத்தை செய்வாரையினால் செய்வதற்கு முன்னாடி தம்முடைய திட்டத்தை வானத்தை காட்டுகிறவராக இருக்கிறார். ஒரு முறை இயேசு சொன்னாரு, பரிசெய்தும் சரி செய்ய பார்த்து சொன்னாரு, வானத்தின் தோற்றத்தை வசனம் சொல்றது பார்க்கலாம், நிதானிக்க அறிஞ்சிருக்கிறீங்க. செவ்வாரம் இருக்குது, அப்பதான் வெளிவாங்கும், மழை பெய்யும். நம்மளும் சொல்லுவோம் பாருங்க, வானமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, மழை வரும். ஜனங்களுக்கு அந்த தோற்றத்தை நிதானிக்க தெரிகிறது. இயேசு அந்த ஜனத்தை கணிந்து கொள்கிறார். என்ன சொல்றார் அப்படி பார்த்தனா, இதெல்லாம் பார்த்து நீ கணிக்கிறீ, நீ எந்த காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற? இன்னைக்கும் கூட கிறிஸ்துவ சபைகளுக்கு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ எந்த காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை வருஷமானா பெத்தலையில் பிறந்தவரை போட்டி துணிமானமே. இயேசு பெத்தலகேமில் பிறந்தார், அவர் உங்க உள்ளத்தில் பிறந்துட்டாரா? திருப்பம் குட் ஃப்ரைடேல அவரை சாவச்சுவோம், ஈஸ்டர்ல திருப்ப அவர் வெளியே கொண்டு வருவோம்.
இல்லையா? அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக சகோதரத்தை செய்து முடித்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவர் மறித்தார், அவர் அடக்கம் பண்ணார், உயிர் சேர்ந்தார். இதை பேசிக்கிட்டு இருக்கிற காலம் கிடையாது. நீ மரணத்தை ஜெயிக்க போகிற, அவர் மரணத்தை ஜெயமா இழுங்கிறது போல நீ மரணத்தை ஜெயமா இழுங்க போகிற. அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அந்த நிகழ்வு மனவாட்டிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நடக்கும் போது கிடையாது, நடந்து கொண்டிருக்கிறது. மறுநூல் இனிமே நடக்க போதுங்களா? இப்ப நடந்துட்டு இருக்குங்களா? ஒரு இமை பொழுதில நம்ம எல்லாம் மறுவோம். அவ்வளவுதான் சொல்றாங்க, ஒரு இமை பொழுதில நம்ம மறுவோமாகும். ஆனா அதுக்கு முன்னாடி மறுரூபம் தூங்கிடுச்சு. அந்த மறுரூபம் உங்களிலே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும். உடனே வாலிபன் மாறற, அவருக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருந்தது, ஆபிரகாமுக்குள்ளாக வார்த்தை இருந்தது. எப்போது அவர் மறுரூபமானால் தேவன் மாம்சத்திலே வெளிப்படுத்த ஆரம்பித்தார். சுகம் குமாரா அந்த காலகட்டங்களில் தேவன் மனுஷகுமாராக வெளிப்பட ஆரம்பித்தார். இருமைய ரகசித்து ஒரு மனுஷன் சரீரத்திலிருந்து ஷாராவுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்போது ஷாரா மறுரூபமாக ஆரம்பித்தார், ஆபிரகாம் மறுரூபமாக ஆரம்பித்தான். நம்ம காலத்துல கூட சோதம் குமார காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்கிற காலம் எந்த காலம் ஐயா? சோதம் குமாரா. பல நாடுகளில் பாத்தீங்கன்னா பெண்ணு பெண்ணு கல்யாணம், இந்தியா கூட வந்து வந்துச்சு நினைக்கிறேன். பெண்ணு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆணா ஆணு கல்யாணம் பண்ணிக்க சட்டம் இருக்குது. ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு ஆணு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம். சோதம் குமாராவின் காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். சோதமின் காலகட்டத்தில் அவர் செய்த பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது பொழுது இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நமக்கு பெருசா பேச போது கிடையாது, அவன் யார் என்று நமக்கு தெரியும். எல்லா மதங்களும் சேர்ந்து இருக்கிறதுல போப்பு ஒரு அழகான ஒரு 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 பிரிச் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அந்த பிரசங்க என்ன செஞ்சிருக்கிறார் பார்த்தோம்னா, எல்லா மதங்களும் நடந்துச்சு என்ன சொல்லிருக்கிறார்? எல்லா மதங்களும் வெவ்வேறான வழியிலே இறைவனை நோக்கி கொண்டு போகும். இதை பார்த்து ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. என்ன நடக்க போகுது என்பதுக்கு ஆரம்ப வித்து அது. என்ன நடக்க போகுது, இனி என்ன நடக்க போகுது? போப்பு ஒரு சாதாரண மனுஷன் அவ்வளவுதான். ஆனா பேச வச்சது ஒரு வேற ஒருத்தன். ஏன்னா அந்த உபதேசம் கிறிஸ்துவனா கலக்குச்சு. நம்ம உடனே அப்படி பேசுறா இல்லையா? வேற என்ன பேச முடியும்? பவுல் பேசுனா வேற, யூனிஸ் பேசுனா வேற, மார்டின் பேசுனா வேற, வில்லியம் மேரியம் பிரனம் பேசுனா வேற. ஏன்னா அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவன் வேற ஒரு ஊழியக்காரனா இருக்க அதான் பேச முடியும். எல்லா மதத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு 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 மனுஷன் தன்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் தேவன் என்ன செய்கிறார்? எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக தம்முடைய காரியத்தை வானத்துல காண்பிக்கிறவராயிருக்கிறார். இயேசு இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் இந்த காரியங்கள் இருந்து இன்னொரு சின்ன வசனத்தோட வாசிச்சுட்டு நான் செய்திக்குள்ள போகிறேன். அப்போஸ்தலர்களின் புத்தகம் முதல் அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவான ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் விழித்திருந்தார். 40 நாள் எருசலேமுக்குள்ளாகவே அவர் சுற்றி கொண்டிருந்து அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். பவுல் எழுதுகிறார், ஏறக்குறைய 500க்கு அதிகமான மக்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தாங்க. சீஷர் இல்லாம 500க்கு அதிகமான மக்கள் அவரை பார்த்தாங்க. 40 நாள் அவர் பூமியை சுத்தி கொண்டிருந்தார். திருக்கதரிசி சொல்றாரு, இந்த 40 நாளும் பாருங்க,
அந்த பரிசுத்தவான் அந்த அந்த நீதிமான்கள் எல்லாரையும் பூமிக்கு கொண்டு வந்துட்டாரு. அந்த 40 நாள் இயேசுவும் பாரடீஸ்ல இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்க எல்லாரும் தேவன் அப்படியே பூமிக்கு கொண்டு வந்தார். டிக்ளேர் செய்யறாங்க கவனிங்க, ஆபிரகாமும் சாராளும் கைப்பிடிச்சுக்கிட்டு அப்படியே போற நேரத்தில் யார பாத்துட்டாங்க கும்பி சொன்னாங்க, ஆபிரகாம் சாரா போயிருக்கிறாங்க. உடனே ஆபிரகாம் காது கட்டுச்சு, சாரா சாரா கையை பிடிச்சாராம், ஒரு சுவர் இருக்குது, ஒரு வாள் இருக்குது, அதன் மூடாக அவர் நுழைந்த அந்த பக்கம் போயிட்டார். 40 நாள் அவர் பூமியில உலாவி கொண்டு வந்தார். 50வது நாளில் பெந்தகோஸ்து 40 நாள் முடிந்த பிறகு அவர் தங்கள் சீஷரை கூட்டு ஆசிரிக்கிறாரு. ஒரு மலையில போறாரு, மலை மேல இயேசு இருக்கிறாரு. எல்லாரும் பார்த்திருக்கிற நேரத்துல ஒரு மேகம் வந்தது, அந்த மேகம் அவரை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தது. அப்படி ராப்சர் எப்படி நடக்கும் புரிஞ்சுக்கோங்க, ராப்சர் எப்படி நடக்கும்னா திரும்ப அதே அடிப்படையெல்லாம் ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துக்கொண்டது. இதுவரைக்கும் 40 நாள் உயிர் தேர்ந்த இயேசு எல்லாருக்கும் காணப்பட்ட அவர் இப்போது மலை மேல் இருக்கிறார். மலையில் இருந்து அவர் அப்படியே போறாரு, ஒரு மேகம் வந்து அவரை அப்படியே உயிர்த்து கொள்ள ஆரம்பித்தது. அவர் மறைந்து போனார். இன்னொரு வசனம், பழைய ஏற்பாடு வாசிச்சோம், புதிய ஏற்பாடு வாசிச்சோம், கடைசி புத்தகம் ரெவலேஷன் 10வது அதிகாரம் 1வது வசனம், ஒரு பலமுள்ள தூதன் யோவான் பார்க்கிறார். அவன் சிங்கம் கர்ஜிக்கிறது போல அவன் சத்தம் இருந்தது, மேகம் அவரை சூழ்ந்தது. இன்னும் சொல்ல போனா எப்படி எழுதிருக்கீங்களா, மேகம் அவரை சூழ்ந்திருந்தது. சொல்றார் அது கிறிஸ்து, அது பலமுள்ள தூதன். மேகம் அவரை சூழ்ந்திருந்தது, வானவில் அவருக்கு மேலே இருந்துச்சு. மேலா கிட்ட எதை காட்டினாரோ அதை திரும்ப கொண்டு வந்து அந்த பலமுள்ள தூதன் இடத்துல வந்து அதை ஃபுல்ஃபில் பண்றாரு. இவர் காரணம், இவர் தான் உடன்படிக்கையின் தூதனா இருக்கிறாரு. கடைசியா ஒரு வசதி வாசிச்சலாம, வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனம், எலியாவும் மோசேசும் இஸ்ரவேலிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இஸ்ரவேலிலே அந்த ஜனங்க பாரம்பரியத்துக்கு நேராக கடந்து போவாங்க, பழைய ஆசரிப்பு முறைமைகளை கொண்டு வருவாங்க. பழைய எல்லா காரியம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்துல மோசஸும் எலியாவும் போய் அது எல்லாமே இயேசுவிலே முழுமை அடைந்து விட்டது. இயேசுதான் உண்மையான பஸ்கா, இயேசுதான் மெசியா, இயேசுதான் இரட்சகர் என்ற உபதேசத்தை, எந்த பிரசங்கத்தை எலியாவும் மோசஸும் இயேசு எருசலேம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல எலியாவையும் மோசஸும் அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏறக்குறைய அந்த பிரசங்கத்தை 144000 அது சின்ன பெஞ்சமின் இருக்கிறாங்க பாருங்க, இருக்குது சொல்ல கவனிங்க, 12 கோத்திரத்துல சின்ன பெஞ்சமின். யோசப்பு கிட்ட அண்ணன் தம்பி எல்லாரும் போறாங்க சாப்பாடு வைக்கிற நேரத்துல, பெஞ்சமினுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை பங்கு வச்சாங்க, 5 படங்க ஐயா. ஏன்னா அவங்க அம்மா இவங்க அம்மா ஒண்ணு ரேச்சருக்கு பிறந்தவங்க, ஜோசப்பும் அவங்க அப்பாக்க இறுதித்து ஆழத்துல ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. யோசப்புக்கு கூட பெஞ்சமினுக்கு கூட எப்படியாவது என் அண்ணனை பார்க்கணும், என் சகோதரனை பார்க்கணும், சகோதரனை பார்க்கணும் ஆசையா இருந்தது. ஒரு நேரம் வந்தது யோசப்பை பெஞ்சமின் பார்த்தான். அது போலதான் இஸ்ரேலிலும் கூட அந்த சின்ன பெஞ்சமின் யோசப்பை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப என்ன நடக்க போகுது, இந்த 2 தீர்க்க தரிசியையும் மிருகம் கொள்ள, அதாவது ஆன்டி கிரைஸ்ட், இந்த ஸ்பிரிட்டில் உள்ள மக்கள் வந்து இவரை கொண்டு போட்ட பிறகு இவருடைய பிணம் பூமியில கிடக்கும்,
உலகம் முழுசு எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, உலகத்துல அப்படி பேர் டிவியில பார்ப்பாங்க. எருசலேம் ஒரு ரெண்டு பேரும் வந்தாங்களாம், அந்த ஜனங்களுக்கு விரோதமாக இன்னொரு காரியத்தை செஞ்சாங்க. ஒரு மனுஷன் வந்தான், திடீர்னு என்ன செஞ்சுட்டான், மழையை நிறுத்திட்டு போயிட்டான்ப்பா. அந்த ஜனங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இன்னொரு மனுஷன் வந்தாரு, அவரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செஞ்சாரு. ஜனங்க யாரும் அதை ஏற்றுக்கொள்ளல, ஜனங்க யாரும் ஏற்றுக்கொள்ள, ஜனங்க எல்லாரும் ரெண்டு பேரையும் விரோதியாகவே பார்த்தாங்க. கடைசியில கொன்று போட்டாங்க. அவருடைய பிணங்கள் வீதியில இருக்க போகிறது, எல்லாரும் பார்ப்பாங்க. மூணு நாள் இருக்க போகுது, மூணு நாள், மூன்று நாள் இருக்க போகுது, மூன்று நாள் எல்லாரும் பார்ப்பாங்க. செத்து போய் மூணு நாளா, மூன்று நாளா வச்சு என்ன இருந்தது, 72 மணி நேரத்துல வயிறு வெடிச்சு போவோம், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும், அவ்வளவுதான். இது நடக்காது. ஆனா சுவிட்சிக்க புரோகத்தர் இருக்கிறாரு, மூணு நாள் இல்ல 300 நாளானாலும் அவரால் உயிர்த்தை காண முடியும். அவர் மாறான தேவனாக செத்து போன பிறகு நான் இப்படியாக நினைக்கிறேன். ஒரு வேலை அதுக்கு மேல ஈயெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கோம், ஜனங்கெல்லாம் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. எங்க தேசத்தை பாதினா பாதிச்சவங்க தான், ஏழு பகுதியை மோசையுடைய சரீரம் இருக்கும். எங்க தேசத்தை பாதினா பாதிச்சவங்க தான், எல்லாரும் பார்த்துருக்கிறதா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் சந்தோஷம் கொண்டாடிக்கிற நேரத்துல மூன்று நாளுக்கு பிறகு ஒரு சத்தம் வரும், இங்க எழுந்து வாருங்கள். எல்லாரும் பார்த்திருக்கிற நேரத்துல எது நடக்க முடியாதோ, எது நடக்க கூடாதோ அது நடக்கும். அவர் எழுந்து நிற்பாங்க. ஒரு மேகம் அவரை தம்முடைய சொந்த வீட்டுக்கு ஏற்றி செல்லும். அப்படின்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரட்டும், ராப்சர் எப்படி நடக்க போகுது, தேவன் தம்முடைய கரத்தின் கிரியை நடத்த நிகழ்த்துகிற நேரத்தெல்லாம் என்ன நடக்கும் அப்படி பார்த்தது எல்லாமே தேவன் மகத்தான இந்த மேகத்துல தான் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் எந்த காரியத்தை பூமியை செய்வதற்கு முன்னாடி அதனுடைய அடையாளத்தை தேவன் வானத்துல காண்பிக்கிறவரா இருக்கிறாரு. தேவன் இன்னைக்கும் தமது திட்டத்தை மாற்றிக்கொள்வது கிடையாது. கபடியின் அவனுக்கு மகிமை உண்டாகட்டும். திருதர்சனுடைய ஊழியம் கூட இதன் அடிப்படையில இருந்தபடினால்தான் அவருடைய காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வு நான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான புக்கு இருந்தேன். ஏறக்குறைய பைபிள் ஸ்டடி நடத்துற மாதிரி நடத்திருக்கோம். அவ்வளவு புத்தகத்தெல்லாம் வாசிச்சு முறை காட்டிட்டு தான் போற வச்சுக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்த வாசிச்சு நான் முடிச்சிடறேன். 1962 வருஷம் அவருக்கு ஒரு தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்துல என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா, அவர் ஒரு 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 மலையில அவர் இருக்கிறார். மலையில வீட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய பேண்ட் பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊம்பல், அந்த செடியில இருக்கக்கூடிய ஊம்பல் அந்த இதுல இருக்கு. அது அவர் என்ன செய்யறாரு அப்படி பார்த்தோம்னா, அதை அதை தட்டி விடலாம் அப்படி குனிஞ்சு அதை ஏதோ தட்டுற நேரத்துல பாத்தீங்கன்னா திடீரென்று மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்டு பூமியே அதிரத்தக்கதான ஒரு காரியம் நடந்துச்சு. எப்பா இதெல்லாம் வேதபூர்வமா? பவுல் எழுதுகிறார், நான் இன்னும் ஒரு விசை பூமியை அசைய பண்ணுகிறேன். பவுல் எழுதுகிறார், இன்னும் ஒரு விசை என்றால் ஏற்கனவே நடந்தது கிடையாது, கவனிங்க, இன்னும் ஒரு விசை. அப்படியானால் அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நம்ம காலத்துல, உங்க காலத்துல, என்னுடைய காலத்துல நிகழ்ந்து கொண்டிருப்பதை மறந்து போக கூடாது. தேவனாகிய கர்த்தர் இன்னும் ஒரு விசை பூமியை அசைக்க ஆரம்பிச்சா. 62 வருஷத்துல அந்த தரிசனத்தை பார்த்து தீர்க்க தரிசிக்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, எந்த தரிசனம் இருந்தாலும் நேரா சபைக்கு போவார், சபைக்கு அதை சொல்லிடுவார். காரணம், தேவன் சொன்னார், அவர் நிறைவேற்று வல்லவரா இருக்கிறார். நடந்து முடிஞ்சிருச்சு. 7 முத்திரைகளை குறித்து பிரசங்கிக்கணும் அப்படி முடிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கான ஆயத்தம் அவங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் எல்லாரும் ரெடி பண்ணிட்டாங்க. இது 2வது முறையாக சபை கட்டப்பட்டது. பழைய சபையில இருந்து புது சபை மாறியாச்சு. இப்ப அந்த சபைக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க அப்படி பார்த்தோம்னா, பிரண்ணாம் கூடாதுன்னு பேர் வர வச்சுட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் வைக்க சொல்லப்ப அந்த பேர் எல்லாம் பிரண்ணாம் கூடாதுன்னு வச்சுட்டாங்க. திரும்ப இவரும் மாத்தல, இவர் பேனம் கூட அதை மாத்தல, அது அப்படியே ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு சில காரணங்கள் கூட இருக்குது. திரு சொல்றாரு, ஒரு செய்தி சொல்றாரு, பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க்ல எல்லாம் அவங்க நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க. அப்படிப்பட்ட சில காரியங்களா இருந்ததுனால அந்த பெயரை மாற்ற முடியாமல் அது அப்படியே ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, தேவனே அந்த பெயரை அனுமதி கொடுத்தார். ஒரு முறை ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் சொல்றாரு, இது உன்னுடைய கூடாரம் கிடையாது, இது
என்னுடைய கூடாரம். இது உங்களுடைய கூடாரம் கிடையாது, என்னுடைய கூடாரம். தேவன் அந்த கூடாரத்தில் இருந்து புறஜாதிக்கு என்ன செய்ய போகிறாரோ அதையெல்லாம் அந்த கூடாரத்திலிருந்து தேவன் நிறைவேற்ற போகிறார் என்பது அடையாளமாக அந்த காரியம் நடந்து கொண்டு வந்துச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப 63வது வருஷம் இவரோடு கூட சேர்ந்து ஒரு 3 பேர் போறாங்க. சாத்மன் பிரெட், பிரெட்னு சொல்றது கரெக்டா உச்சரிப்பதில் பிரதர் பிரெட், பிரதர் நார்மன், 3 பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போறாங்க. வேட்டைக்கு போற நேரத்தில் 3 பேரும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறான இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின நாள் அவர் தங்களுடைய கூடாரங்களில் இருந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்ன பாருங்க, ஷெக்கினா மகிமை வந்து இறங்கினது, அந்த ஷெக்கினா மகிமை வந்து இறங்கி அந்த கூடாரத்தை நிரப்பினது. அதுக்கு முந்தின நாள் இவங்க எல்லாரும் ஆவியில தளி கூடினாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் இவங்க காட்டுக்கு போறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க, பிரதர் சார்க்மன், பிரதர் நார்மன், பிரதர் பிரெட் என்று சொல்லக்கூடிய 3 பேர் இருக்கிறாங்க. கீழே இருக்கிற ஒருத்தர், அங்க இருக்கிற ஒருத்தர், இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க பார்த்தோன்னா, கீழே பன்றி கூட்டங்களா இருக்கும், அதை நீங்க என்ன செய்யுங்க, அந்த பக்கம் துரத்துங்க, நான் மேல இருக்கிறேன், இந்த பக்கம் வந்து நான் கீழே துரத்துறேன், ஷூட் பண்ணிடலாம், இதுதான் ஒரு ப்ரோக்ராம். மற்றவங்க கீழே இருக்கிறாங்க. கால அதுக்கு முந்தின வருஷ தரிசனத்தை பார்த்தாரு. இப்போ அந்த தரிசனம் தான் ஃபுல்ஃபில் ஆக போகுது என்பது கூட இவருக்கு தெரியாது. அந்த தரிசனம் இப்ப நிகழ போகுது என்பது அவருக்கு தெரியாது. இது எல்லாமே தற்செயலாய் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பேண்ட்ல அந்த ஊமல் இருக்கிறது, அதை குனிஞ்சி எடுக்கிறாரு. திடீர்னு மிகப்பெரிய ஒரு சத்தம், மலை அதிர்கிறது, பூமி அதிர்கிறது, ஒரு பெரிய சத்தம். இவர் என்ன யோசிக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, யாரோ பன்றி நினைச்சிட்டு என்னதான் ஷூட் பண்ணிட்டாங்க, மரம் அந்த மலையெல்லாம் வெடிச்சு சிதறுகிறது, மலை வெடிச்சு சிதறி அது உள்ள பாறைகள்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டு மரங்கள் மேல அடிக்குது, மரத்தெல்லாம் சீவி போடுறது, என்னவோ ஒரு காரியம் நடக்குது அப்படி நினைச்சுட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா பரலோகத்தில் இருந்து, கவனிங்க, எவன் பரலோகத்தில இருந்து 7 தூதர்கள் பறந்து வந்தாங்க. பறந்து வந்து இங்க இருக்கிற இந்த பெண்ணாமண்ட கூடாரத்தை தேவனாகி கத்த அவங்க அப்படியே மேல தூக்கி போயிட்டாங்க. மேல போன பிறகு கொஞ்ச நேரம் ஆச்சு, அவர் பூமிக்கு வந்தார். அவர் சொல்றாரு, இப்ப இந்த வேதாகமம் எனக்கு புதிய வேதாகமம் மாறி போகுது. பைபிள் அதுதான், பைபிளுடைய உண்மையான ரெவலேஷன் என்ன, பைபிளுடைய தேவனுடைய முழுமையான நோக்கங்கள் என்ன. எதுக்கு அவருக்கு பைபிள் புரிய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஐயா, உங்களுக்கும் எனக்கும் அது தேவையா இருந்தது. நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால், நீ அக்கறைக்கு போக வேணா, பைபிள் பழைய பைபிளா இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவனுக்கு நீங்க பைபிள் வாசிச்சீங்க, போன வருஷம் வாசிச்ச பைபிள் இந்த வருஷம் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். போன வருஷம் வாசிச்ச அந்த வசனம் எனக்கு இன்னுமே புரியல, 10 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் புரியலன்னா உன்னில ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அன்னைக்கு வாசிச்ச உடனே இந்த மகத்துவம் இங்கதான் இருந்துச்சு, நான் புரிஞ்சுக்காம இருந்தேன், இது அற்புதமா இருக்கிறது. அந்த அனுபவம் தான் நீ ஆவிக்குரிய காரியத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற என்பதுக்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் புதுசாச்சு, இப்போ அவர் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார். 7 முத்திரைகளை குறிச்சு பிரசங்கிக்கணும். பிரசங்கிப்பதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட ஒரு அறையில இருந்தாரு. அந்த தனிப்பட்ட அறையில இருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படி பார்த்தோம்னா, அவர் பலர் எழுதின புத்தகங்களா வச்சு ரெஃபர் எடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த 7 முத்திரை பிரசங்கிப்பதற்கு பலர் எழுதின பல புத்தகங்கள் இருந்து அதெல்லாம் ரெஃபர் எடுத்து வச்சுக்கிட்டு, இது அப்படி போதிக்கணும் அப்படி போதிக்கணும், முதல் முத்திரை இப்படி எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற நேரத்துல உள்ள பரிசுத்தாவியான வந்தாரு. இவர் எதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சாரோ அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டார். தேவன் அது அப்படி கிடையாது இப்படி, இது அப்படி கிடையாது இப்படி, தேவன் போதிச்சாரு. ஒவ்வொரு நாளும் பரலோகத்துல இருந்து தூதகணங்கள் வந்தாங்க, அதை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சபையில 7 முத்திரைகள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. இது ஏறக்குறைய 1963 வருஷம் 28வது தேதி நடக்கிறது. இவங்க தூதர்கள் எடுத்துக்கிட்டு போன பிறகு அந்த சத்தம் ஒளியின் சத்தத்தை விட அதிகமா பயங்கரமான சத்தம், அதாவது அதிர்ச்சி சொல்ற பாருங்க, ஜெட் விமானம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜெட் விமானம் போச்சுன்னா உண்டாக சத்தம், அந்த சத்தம் வந்தது. முடிஞ்சு போன பிறகு வானத்துல பாத்தீங்கன்னா அந்த 7 தூதர்களும்
இப்படி இப்படி போனாங்க. இவர் வலது பக்கத்துல இடது பக்கத்துல தூக்கல இருந்தாங்க. அவங்க அப்படியே அப்படி போன உடனே, மேல போன உடனே என்ன நடந்துச்சுன்னா, வானத்துல 30 மீட்டர் தூரத்துல அது அழகான ஒரு ஒரு மேகமாய் காணப்பட்டது. அவங்க பறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த மேகம் அப்படியே இருந்தது. உலகம் அதை பார்த்தது. பல பத்திரிகைகள் அதை புகைப்படம் எடுத்தது. 1963 மே 17 லைஃப் லுக் என்ற 2 அமெரிக்க பத்திரிகை அந்த மேகத்தை படம் எடுத்து, மர்மமான மேகம் மிஸ்டி கிளவுட் என்ற ஒரு தலைப்புல அந்த மேகத்தை குறிச்சு ஒரு மேகசின் இல்ல என்னன்னு தெரியல, மர்மமான மேகம் அவ்வளவுதான். மேகம் உண்டாக்க கூடாத இடத்திலே மேகம் உண்டானது. அதனுடைய அளவு இப்படியாக இருந்தது. அதனுடைய சூழ்நிலை எல்லாம் இப்படியாக இருந்தது. 26 மைல் உயரத்துல 30 மைல் விட்டம், 26 மைல் அகலம் உயரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆசரிப்பு கூடாரம் கீழே இருக்கிற நேரத்துல மேகம் ஆசரிப்பு கூடாரத்துல வந்துச்சு. கிருபாசனம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற நேரத்துல மேகம் ஆசரிப்பு கூடாரத்துள்ள கிருபாசனத்தின் மேல் நின்றது. இயேசுவும் தமிழ் சீஷரும் மறுரூப மலையில அவர் மறுரூபமாகறதுல ஒரு மேகம் அவர் நிழலிட்டது. அதே மேகம் இப்பொழுது 26 மைல் உயரத்துல ஒரு கிளவுட் இருக்கிறது. பார்த்தாங்க, அந்த மேகம் ஏறக்குறைய 30 மைல் விட்டம் கொண்டதாக இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, வித்தியாசமா இருந்துச்சு. லைஃப் என்ற பத்திரிகை, எந்த பத்திரிகை கூட பாருங்க, பேர் கவனிங்க, அந்த பத்திரிகையின் பேர் லைஃப், ஜீவன், வாழ்வு. அந்த பத்திரிகையும் லுக் பார் அப்படின்ற ஒரு பத்திரிகை என்ன செஞ்சதுன்னா, அது ஏறக்குறைய பிரசித்தி பெற்ற பத்திரிகை. அது உலகம் முழுசும் போச்சு. உலகம் முழுசும் அதை பார்த்தாங்க. உலகம் முழுசும் பார்த்தாங்க. என்ன தெரிஞ்சது? மர்மமான ஒரு மேகம், மர்மமான மேகம், அவ்வளவுதான். கூட அது அப்படியே போச்சு, உலகம் முழுசும் போச்சு. இவருக்கு என்னன்னு தெரியாது. இவரும் அதை மறந்துட்டாரு. இவருக்கு என்னன்னு தெரியாது, அதை விட்டுட்டார். இப்படி போயிட்டு இருக்கிறது. உலகத்துல போச்சு. உலகம் முழுசும் அமெரிக்காவில் நடந்த குறிப்பிட்ட மலையின் மேல் நடந்த இந்த மேகத்தை குறிச்சு உலகம் முழுசும் பார்த்து அவங்க என்ன தெரியப்படுது, அதை பார்த்தாங்க, படிச்சாங்க, அவ்வளவுதான், விட்டுட்டாங்க, ஒண்ணும் தெரியல. தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தும் கூட அது அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு கூட ஒண்ணும் புரியல. 1965 ஒரு ஈஸ்டர் தினம் சபையில அன்னைக்கு ஞானஸ்நானம் ஆராதனை நடக்குது. ஞானஸ்நானம்லாம் ஆராதனை நடந்துட்டு இருக்கிற நேரத்துல உயிர் தேர்தலை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அந்த செய்தி ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தி. அது மனவாட்டியில நிகழ போகிற ஒரு செய்தி, மனவாட்டியில மீமை அடையக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. இது சூரியோதயம் என்ற ஒரு செய்தி. அந்த செய்தியை அவர் பிரசங்கிக்கிற நேரத்துல அந்த மர்மமான மேகத்தை குறித்து சபைக்கு சொல்லிட்டு இருக்கிறார். ஜனங்க என்னன்னா, ஒண்ணும் தெரியல, இவருக்கும் ஒண்ணும் தெரியல. இவருக்கு கூட தூதர்கள் வந்தாங்க, மேல போனாங்க, ஒரு கிளவுடு வந்துச்சு, அவ்வளவுதான். என்ன ஏது இவருக்கும் தெரியாது. ஜனங்க அதை குறிச்சு ஒரு கேள்வியோடு கூட இருந்துட்டாங்க. இப்ப இது சூரியோதயம் செய்தியில அவர் சபைக்கு பிரசங்கம் பண்ணதுல தற்செயலாக அந்த மேகத்தை குறித்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கிற நேரத்துல அவர் பக்கத்துல ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அந்த படத்தை, அந்த மேகம் இந்த நிலையில இருந்தது. இங்க இருந்து அவர் சொல்றாரு, அத வலது பக்கம் திருப்பி பாருங்க. அது வலது பக்கம் திருப்பி பார்க்கிற நேரத்துல என்ன நடக்க போகுது? அது பாத்தீங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் அங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன், நமக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சிருவோம். நீங்கள் இந்த படத்தை இவ்விதமாய் திருப்பினால் நீங்கள் கிறிஸ்துவை காணலாம். உங்களுடைய இடத்திலிருந்தே நீங்கள் அதை பார்க்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகி அவர் தலையிலே வெள்ளை கோப்பாவை அணிந்து கொண்டு பரிபூர்ணமாக கீழே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை கவனிக்கிறீர்களா? உங்களால் அவருடைய கண்களையும் மூக்கையும் வாயையும் காண முடிகிறதா? ஆமேன். அந்த புகைப்படத்தை எடுத்த விதத்தில் இருந்து இவ்விதமாய் திருப்புங்கள். இந்த படத்தை இப்படி திருப்புங்கள் என்று பேனத்துக்கு தெரியாது. ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் சொல்றாரு,
அதை திருப்பின போது ரெவலூஷன் ஆகுது. இது கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க முடியும். அங்க பாருங்க, அவருடைய முகத்தை பார்க்க முடியும், அவருடைய மூக்கை பார்க்க முடியும், அவருடைய கண்ணை பார்க்க முடியும். பல வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசிக்கு இந்த ஒரு வசனம் ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தது. யோவான் உயிர் தெரிந்த இயேசுவை பார்க்கிற நேரத்துல அவருடைய சிரசு வெண் பஞ்சை போன்ற வெள்ள முடி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 33 வயசுலதான் கல்வாரிக்கு போனா, உயிர் திறந்தார். ஆனா அவரோட தலைமுடி வெள்ளையா இருந்த உடனே அதை குறிச்சு ஒரு பெரிய வேத பண்டிதர் கிட்ட கேட்டாரு. அந்த வேத பண்டிதர் என்னென்னவோ சொன்னாரு, அது தீர்க்கதரிசிக்கு ஏற்றதா இல்ல. அவரு என்னவோ வியாக்கியானம் பண்ணாரு. அவர் ஒரு பெரிய வேத பண்டிதர். அவர் சொன்ன எந்த காரியமும் இவருக்கு பதிலா தெரியல. அவர் அப்படியே விட்டுட்டாரு. பல வருஷங்களுக்கு பிறகு, பல நாட்களுக்கு பிறகு தேவன் அதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். என்ன சொல்ல வர ஆரம்பி பார்த்தோம்னா, இஸ்ரேலியில முதலாவது இந்த அடையாளம் வந்து அது கிடையாது, இங்கிலாந்துல இருந்துச்சு. நீதிபதிகள் தங்களுடைய நியாயசனத்தை வீற்றிருக்கிற நேரத்துல அவங்க என்ன செய்வாங்களா, தங்களுடைய தலைக்கு மேல ஒரு ஒயிட் கலர் விக்கு இருக்கு பாருங்க, அதை தரிச்சுக்குவாங்க. அவங்க அந்த சீட்ல வந்து உட்கார நேரத்துல அந்த விக்க போட்டுதான் தீர்ப்பு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த ஒயிட் கலர் முடி? எல்லாரும் வெள்ள முடிந்தா கருப்பு கலர் டை அடிச்சிருக்கிறோம். எல்லாரும் வெள்ள முடி இருக்கும்போது கருப்பு கலர் டை அடிச்சிருக்கிற நேரத்துல கருப்பு கலர் முடி இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு, வெள்ள கலர் அந்த டோப்பாவை போட்டுக்கிட்டு தீர்ப்பு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் எல்லா காரியத்திலும் முதிர்வு நிலையில இருக்கிறார். சரக்கரிப்பு சங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா 70 நபர் இருப்பாங்க. 70 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு வாலிபன்ல இருந்து வயது முதிர்ந்தவங்க வரைக்கும் இருப்பாங்க. கடைசியில யாருடைய தீர்ப்பு எடுக்கப்படும் அப்படி பாத்தீங்கன்னா, வயது முதிர்ந்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தீர்ப்பு தான் எடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இப்போது சூரியோதயம் செய்தல அவர் அந்த படத்தை திருப்பி பார்க்க சொல்லுகிறார். அந்த மேகத்துடைய மகத்துவம் என்ன என்பதை உலகத்துக்கு தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. உலகத்துக்கு மட்டுமா? இல்லை ஐயா, மனவாட்டிக்கு தேவனாகிய கர்த்தர் அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இன்னும் 5-10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். இந்த காரியத்தை இப்படி வெளிப்படுத்த இதுதான் கிறிஸ்து. எதுக்கு அங்க வந்திருக்கிறாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்யும் போதெல்லாம் என்ன செய்யப்படுறாரு, அவர் வானத்துல காட்டுவாரு. அப்ப வானத்துக்கு பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் பூமிக்கு வந்துட்டாரு இல்லைங்களா? திருக சொல்றாரு, எனக்கு மனவாட்டியும் மனவாளனும் காணக்கூடாத இணைக்கப்பட போகிறோமா? இணைக்கப்பட்டாயிடுச்சுங்க ஐயா. ஐயா இப்ப பரலோகத்துல போனா என்ன தெரியும் நடக்க போது, கல்யாண விருந்துல தான் கலந்து கொள்ள போறோம். திருக்கத சொல்றாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்களாம், மனவாளனும் மனவாட்டியும் காதல் விவகாரங்களை ஈடுபட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்களாம். என்ன பேசுறாங்க? மனவாளனுக்கு மனவாட்டிக்கு உள்ள ரகசியங்க ஐயா. மனவாளன் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து மனவாட்டி கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாரு. காலகாலமாக எதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததோ, காலகாலமாக எதெல்லாம் ஜனங்களுக்கு புதிராக புதிதோ இருந்ததோ, திருக்க சொல்றாரு எல்லா முனைகளும் நம்ம காலத்துல தேவன் எல்லாத்தையும் இணைத்து காண்பிக்கிறவராயிரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம காலத்துல அது முழுமையடையதா இருந்துச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இத காட்டிட்டு அடையாளத்தை சொல்றாரு கவனிங்க. எனக்கு காட்டுறது கூட பெரிய பெரிய விஷயம் கிடையாது. காட்டுன திருக்கு தரிசி இப்ப என்ன சொல்றாரு, அங்க பாருங்க, கிறிஸ்துவை பாருங்க, அங்க அவரை கண்ணை பாருங்க, அவருடைய மூக்க பாருங்க, அவர் வாயை பாருங்க. ஏப்ப இதெல்லாம் சொல்ல வேண்டியதோ? எல்லாவற்றையும் மிக விவரமாய் விளக்கமாய் அழகாக அற்புதமாய் ஜனங்கள் சொல்ற இதெல்லாம் தற்செயலா நடந்துச்சா? தீர்க்க தரிசி அன்னைக்கு அதை சொல்லணும்னு வரவே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சு, அது ஒரு சூரியோதய செய்து ஈஸ்டர் ஆராதனை, காலையில ஈஸ்டர் ஆராதனை, ஈஸ்டர் ஆராதனை, இது எல்லாமே தற்செயலா நடந்து கொண்டிருக்கிறது. தேவனோட படத்தை திருப்ப சொல்ற மனவாட்டிக்கு அதை குறிச்சு வெளிப்படுத்த ஆரம்பிச்சு கிறிஸ்துவை காண்பிக்க சொல்லியிருக்கிறா. ஏன் அதெல்லாம் நடந்துச்சு? முதலாம் வருகையில் முன்னோடியா இருந்தவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துருக்கிற இதோ தேவாட்டி குட்டி என்று ஜனங்களுக்கு காட்டினது போல, நீங்க புரிஞ்சுக்கணும் விரும்ப, முதலாம் வருகையின் முன்னோடியா இருந்த யோவான் சோனகன் எலியாவின் ஆவி கொண்ட ஒரு மனுஷன். யாரு மெசியான்னு தெரியாது, யார் உலகத்தின் பாவத்தை சுமந்துருக்க தேவாட்டி குட்டின்னு தெரியாது. எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ மனுஷன் எழுந்து வருகிற
யோவான் ஸ்நானகர் இயேசுவை சுற்றி காண்பிக்கிறார். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் என்னும் வல்லவராயிருக்கிறார். அவர் பாதரட்சியின் வாரை அழைப்பதற்கு கூட பாத்திரமாக முதலாம் வருகையில அவன் அதை சுட்டி காட்டியிருப்பான். இரண்டாம் வருகையில கூட உலகத்துக்கு சுட்டி காட்டினார். ஒரு வசந்த வாசிச்சு முடிச்சிருவோம். நான் விஷயத்தை தாண்டி போயிட்டேன். கவனிங்க, கடைசி காலத்தில் கடைசி கால தரிசனங்கள் திரும்ப கூறப்படுவது போல முதலாவது முன்னோடியானவன் வனாந்திரத்திலிருந்து வந்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறை கூவினது போன்று அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்னோடியானவரும் வார்த்தையினால் பிறந்த மனவாட்டியை ஜனங்களுக்கு சுட்டி காண்பிப்பான். வானத்தில் இயேசு மகிமையில் தோன்றுவதை மனவாட்டிக்கு சுட்டி காண்பித்து இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி மகிமையில் வருகிறா என்று அறை கூவான். இது நிறைவேற போன்ற சம்பவத்திற்காக தேவன் தாமே நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இந்த செய்தி எப்ப பேசுறாரு பார்த்தனா, உரைக்கப்பட்ட வார்த்தை மூல வித்து எந்த வருஷம் இது? 62. என்ன சொல்ல வராரு? முதல் வருகையில அவர் எப்படி சுட்டி காண்பிச்சானோ இரண்டாவது வருகையில கூட அவர் புரட்சாதி பக்கத்துல இயேசு மாம்சத்தை வரப்படுகிறார். புரட்சாதி பக்கத்துல இயேசு மாம்சத்தை வரப்பட்டார். ஆபிரகாம் சொன்னாரு எலியேசர் கிட்ட, என் பையனை என்ன செய்ய வேண்டாம், அங்க கூப்பிட்டு போக கூடாது, பதனாரம் கூப்பிட்டு போக கூடாது, மனவாட்டியை கூப்பிட்டுவான். அப்ப இயேசு மாம்ச சரீரத்தை புறஜாதி பக்கத்துல வரப்போது கிடையாது. அவர் வானத்துல காணப்படுவார். அவர் எப்படி ஒரு மேகம் எடுத்துக்கொண்டதோ அது போல அவர் மேல இருந்து தன்னுடைய மகத்தான கரத்தை நீட்டுவார். நீங்களும் நானும் பறந்து போவோம். பறந்து போவதற்கு முன்னாடி இங்கே கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் இந்த காலத்துக்குரிய மக்களை நீங்களும் நானும் பார்ப்போம். உங்களுக்கு அருமையானவர்கள் கிறிஸ்துக்குள் மறித்திருப்பார்களேனா? உங்களுக்கு தெரிந்தவர்கள் கிறிஸ்துக்குள் மறித்திருப்பார்களா? எடுத்துக்கொள்ளப்படுது நடப்பதற்கு முன்னாடி அவர்கள் இங்கு போய் பார்க்க முடியும். அந்த காரியமா நடந்து கொண்டிருக்கிறதுல ஒரு இமைப்பொழுதுல நாம மறுபடியும் உங்களை போகிறோம். இந்த பூமியை விட்டு கடந்து போவோம். ஒரு மேகம் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலிருந்து எடுத்துட்டு வேறு ஒரு பரிணாமத்தை கொண்டு போவோம். சொல்றாரு முதல் வருகைக்கு ஒரு முன்னோடியான காணப்பட்டது போல இரண்டாவது வருகையிலும் கூட அது காணப்படும். அதுதான் தீர்க்கதரிசி. அதை காட்ட அதை பாருங்க, அவன் கண்ண பாருங்க, அவர் மூக்க பாருங்க, அவர் தலைய பாருங்க, அவர் மேல கோபாளர்கள் பாருங்க. யாருக்கு காட்டினாரு? மனவாட்டிக்கு காட்டினார். உலகத்துக்கு கிடையாது, மனவாட்டிக்கு மனவாட்டிக்கு காட்டினாரு. கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறான். வருகை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவார்ல, நான் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நாம் வருகையின் கடைசி கட்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அந்த கடைசி சில செகண்டுகளை வாழ்ந்திருக்கிறோம். என்னைக்கு அவர் மேல இருந்து கையை காட்டுவாரோ நானும் நீங்களும் பறந்து போக போகிறோம். அதற்காக மயத்தமாக கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த மேகம் தான் 63 வருஷத்துல இப்படி இருந்த மேகத்தை திருப்பி காட்டினார். சரி, இந்த மேகத்துக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு வசந்த வாசிச்சு ஒரு விஷயத்தை வாசித்து நான் முடிச்சு போறேன். கவனிங்க, கிறிஸ்து தன் சொந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். 160 ஆசைச்சு முடிச்சிருவோம். இங்குள்ள ஒரு அம்மா, அவர்கள் இந்த சபையை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வேறு எங்கிருந்து வந்திருக்கிறார்கள். காலையில் அவர்கள் வந்தபோது என் மகனிடம் கொடுத்த புகைப்படம் இருந்தது. அவர்கள் அதை என் மகனிடம் கொடுத்தார்கள். அவன் மிகவும் வியந்தான். அதை குறித்து அவர்கள் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்னமோ எனக்கு தெரியாது. 7 சபைக்காரன் மீது இருந்த 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது தோன்றின கத்தூரிய தூதனின் படம் அவளிடம் இருந்தது. ஏதோ ஒன்று
அங்கு நோக்கிப்பார் என்றது என்று சொன்னபோது அவர்கள் சொப்பனத்தில் அந்த மேகம் வானத்தில் இருப்பதை கண்டார்களாம். அவர்கள் நோக்கி பார்த்தபோது யாரோ ஒருவர் வெண்மஸ்திரம் தரித்தவராய் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தவராம். அவரை பார்த்தபோது கவனிங்க, ஒரு அம்மா அந்த சபைக்கு சேர்ந்தவங்க கிடையாது, ஒரு போட்டோ இந்த கிளவுட பில்லுக்கிட்ட எடுத்துன்னு தர்றாங்க. அவங்க ஒரு சொப்பனத்தை பார்த்தாங்க. அந்த சொப்பனத்துல என்னன்னா யாரோ திடீர்னு அங்க நோக்கிப்பா அப்படி சொல்றாங்க. இவங்க வானத்தை பார்த்தா இந்த மேகம் இருக்கிறத பார்த்தாங்க, வானத்தை மேகத்தை இருக்க பார்த்தாங்க. அந்த மேகத்துக்குள்ள ஒரு மனுஷன் வெள்ளூரை தரிச்சுக்கிட்டு முன்னும் பின்னா அப்படி நடந்துட்டு இருக்காரு, முன்னும் பின்னா நடந்துட்டு இருக்காரு. யாரோ வெள்ளூரை போட்டுக்கிட்டு அந்த மேகத்துக்குள்ள யாரோ நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படியே பார்த்துருக்கிற நேரத்துல என்னமா சொல்றாங்க, அவரை பார்த்தபோது அது சகோதர பிரணகாமே அது நீங்கள் தான் என்றார்கள். அந்த அம்மா, நீங்கள் அவ்விதம் நடந்து கொண்டிருந்த போது உங்களுக்கு பின்னாக வெவ்வேறு நிலமுள்ள ஜனங்கள் ஜார்ஜியா அலபாமா போன்ற வெவ்வேறு இடங்களில் பேனர் கொடி பிடித்துக் கொண்டு அணிவகுத்து முன்னே சென்று அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் தலைக்குள் சென்றார்கள். இந்த மேகம் எதுக்கு சும்மா அடையாளம் கிடையாது இல்லையா? உலகத்துக்கு தெரியும், ஆனா அதனுடைய ரகசியம் உங்களுக்கு என்ன தெரியும். நீங்களும் நானும் இந்த அடையாளத்துக்கு உட்பட்டவராக இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நிகழ்த்துவதற்கு முன்னாடி தேவன் வானத்துல அடையாளத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அந்த தரிசனத்துல ஒரு மனுஷன் வெள்ள உட தரிச்சுக்கிட்டு முன்னும் போய் நடந்துட்டு இருக்கிறாரோ யாருன்னு பார்த்தா இந்த காலத்துக்குரிய மனவாட்டிக்கென்று தேவன் அனுப்பின லீடரா இருக்கிறாரு. அவர் முன்னு நடந்திருக்கின்றது வெவ்வேறான நிறமுடையவங்க, வெவ்வேறான மனுஷர்லாம் தங்களுடைய கரங்களில கொடியை பிடிச்சுக்கிட்டு பேனர் பிடிச்சிட்டு எல்லாரும் அதுக்குள்ள அணிவகுத்து நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த அணிவகுப்புக்கு சார்ந்த மக்கள் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த அணிவகுப்புக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது சும்மா இதோ இந்த காலத்துல வந்த ஜனவே கிடையாது. உலக தொட்டதுக்கு முன்னாடி பூமியை அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் நான் தேவனுடைய சிந்தனையில் இருந்த ஆகினால்தான் இந்த வார்த்தையை பரிபூரணமாக விசுவாசிக்க முடிந்தது. நீங்க தேவனுடைய வித்தார்த்தம் இல்ல, தேவன் உங்களையும் என்னையும் கரம் பிடித்திருக்கிறார். இன்னைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணக்கூடாதவர் அதரிசனமானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியமாக இருக்கிறது. மனவாளன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் மகத்தான ரகசியங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டம் வரப்போகிறது, ஏறி பறந்து போக போகிறோம். அமெரிக்க நாட்டில் நடந்த அந்த அந்த கதையை போல அந்த மிகப்பெரிய லேண்ட் விழா மிகப்பெரிய பண்ணைக்கான அதிபதியா இருந்த ஒரு மனுஷன் இருந்தார். தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்ணு தேவைப்படுது. அவர் பெரிய பணக்காரன், அவன் நினைச்சிருந்தானா அவருக்கு நிகராக ஏதோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம். பையன் கூட பாத்தீங்கன்னா நல்ல பொண்ணு எதிர்பார்த்தான், குடும்பத்தில் எதிர்பார்த்தான். ஒரு நாள் அப்பாவுடைய அந்த பண்ணைக்கு பையன் போனான். அந்த மேனேஜர் கூட அந்த முதலாளிக்கு கொஞ்சம் சொந்தம். அந்த பையனுக்கு பெண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு, மேனேஜர் சொல்றாரு அவங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க நடந்துச்சு, எல்லாரையும் ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த பையன் வருவான், உங்களுக்கு யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருக்குமே, பசங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. முதலாளியுடைய பையன் வந்தான், வந்தா எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முன்னும் பின்னாலும் எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கும் ஒருத்தரே கவனிக்கல, எல்லாரும் முன்னுக்கு முன்னே போயிருந்தாங்க. எல்லாரும் கிட்ட கிட்ட வந்து சீன் போட்டுருந்தாங்க, நம்ம வாசல் சொன்னா எல்லாம் சீன் போட்டுருந்தாங்க. அந்த பையன் ஒருத்தரையும் பார்க்கவில்லை. கடைசி அவன் அப்படியே கிட்ட சுத்தி பார்த்து கொல்லப்படுத்து கிட்ட போனான். அங்க ஒரு பெண்ணு ஏதோ அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சரியா தளவாராம ஏதோ ஒரு நிலையிலான பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருந்த பையன் அந்த பொண்ணு நின்று அப்படின்னு அந்த பொண்ணு அப்படி தெரிஞ்சிச்சு. என்னப்பா நான் பார்த்துட்டு தரிசனமா, உண்மையா தெரியல. இங்க வந்து வந்து நம்மளை சுத்தி 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 வந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த பொண்ணு கிட்ட போனா திரும்பிக்கிறது அப்படி பார்த்தாரு. கொஞ்சம் பேச்சு கொடுத்தாரு, அந்த பெண் வீதியா பேசுனது, அந்த பெண்ணுடைய ஒவ்வொரு குணாலட்சணங்களையும் அவன் பார்த்தான். அவன் சொன்னான், நான் உங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கிறேன், நம்ப முடியாது ஆனால் உண்மை. அந்த பெண்ணை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அந்த பெண்ணுக்கு யாரும் அப்பா அம்மா கிடையாது, அவரு அனாத வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாளா திரும்பி வரல, நீ உனக்கான ஒரு கல்யாண வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்திக்க சொல்லிட்டு சேரக்கூடிய அவன் எழுதி போயிட்டான். அன்னையில இருந்து இந்த பொண்ணுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் வர ஆரம்பிச்சு.
டிரெஸ் மாற ஆரம்பிச்சது, பேச்சு ஆரம்பிச்சது, மூஞ்சில கலை வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஊர் சொல்லும் பண்ண கல்யாண கலை வந்துச்சா, அதுக்கு அந்த கலை நம்ம கொண்டு வந்துச்சு, நம்ப முடியாது. மற்றவர்கள் போய் சொல்றது முதலாளி மகன் வந்தார்ல அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீ வேலைக்கார பொண்ணு, நாங்க தான் வசதியா இருக்கிறோம், எங்களெல்லாம் விட்டுட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்குவாரா? அவர் யாங்கிட்டு சொன்னார், அவர் உண்மையுடையவர், அவருக்கு இந்த உலகத்துக்குரிய எந்த தகுதியும் அவர் பார்ப்பது கிடையாது, அவருக்கு இந்த பூமிக்குரிய எந்த தகுதியும் பார்ப்பது கிடையாது, தகுதியாரதான் கூப்பிட்டு பார்த்துட்டாரு, யாரும் வரல ஐயா. அதனால எங்களை போன்ற ஈனனை எல்லாம் அவர் முடிச்சு இருக்கார். என்ன சொல்றதுனா, நான் வர்றதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாண வசரத்தை ரெடி பண்ணிட்டேன், இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு தனக்கென்று ஒரு கல்யாண வசரத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆரம்பிச்சான். அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார் காத்துக்கிட்டே இருந்தா. யாரோ சிரிச்சாங்க, அவர் ஏதோ சொன்னாரு, நம்பிக்கிட்டு இருந்தார். அவர் போய் உன்ன கல்யாணம் வைக்க போறாரா? அவர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். ஒரு நாள் சேரட் வண்டி சத்தம் கேட்டது, எல்லாரும் பார்த்தாங்க, அந்த பெண் ஆயத்தமா இருந்தா, கல்யாண வசகம் புடிக்கிறவளா இருந்தா, தன்னோட கரத்தை அவன் நீட்டினான், அவள் அவளை கரத்தை இறுக பற்றி கொண்டான், அவளை பிடிச்சி தன்னுடைய சேரட் வண்டியை ஏற்றி கொண்டு பறந்து போனான். எனக்கு நீங்களும் நானும் கூட பறந்து போக போறோம். தாங்க அவன் இருக்கலாமே. Thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Jesus. அவர் மகத்துவமானவர், மகத்துவமானவர், மகத்துவமானவர். ஆதி ஆரம்பத்தில் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் தேவன் தாம் செய்யக்கூடிய காரியங்களை மேகத்தில் அவர் காண்பித்துக் கொண்டிருப்பார் என்றார். இந்த காலத்துல இந்த மர்மமான மேகம் கூட வந்தது. உலகம் முழுவதுமாய் அதை குறிச்சு பார்த்தாங்க. லைஃப் லுக் என்ற பத்திரிகை உலகம் முழுசும் போச்சு. எதாவது தெரியாது, அது ஒரு மர்மமான மேகம், மர்மமான மேகம் தான். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவனாய் இருக்கக்கூடிய அவர் மனுஷ குமரனாய் ஒரு மனுஷனிலே வெளிப்பட ஆரம்பித்தார். வார்த்தைக்குரிய மக்களுக்கு இது புரியல. மற்றவர்கள் எதோ சொல்றாங்க, பைத்தியக்காரத்தனமா தெரியும், காலகாலமா தான் நடக்கும். இயேசு முதல் வருகையில வரும்போது கூட அவர் யாரும் புரிஞ்சுக்கல, அவங்க வேற விதத்துல அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் எளிமையில வந்தா, இந்த ரகசிய வருகையில கூட அந்த சேரட் வண்டி வானத்தின் மேகத்து மேல வரும். ஆயத்தமா இருக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் உன்னை மனவாளனை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உன் மனவாளனுக்கு இது பிடிக்கும். உன்னுடைய பழைய காரியத்தை மாத்திக்க, உன்னுடைய பேச்சு மாறணும், ஒரு குணம் மாறணும், உன்னுடைய குணலட்சணம் மாறணும். நீ இயேசுவை சந்திக்க போற இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு கல்யாண வஸ்திரமா இருக்கிறது. இந்த வார்த்தை தான் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. உலகம் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணலாம், உலகத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அற்பரா இருக்கலாம், உலகத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு நீசலா இருக்கலாம், யார் என்ன இருந்தாலும் முழு பரலோகமும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது, முழு பரலோகமும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அவர் வருவார், தன்னுடைய கரத்தை நீட்டுவார், அவருடைய கரங்களை இருக பற்றி கொண்டு பறந்து போக போகிறார். அதை அர்த்தமே மகத்துவமான, மகத்துவமான, மகத்துவமான காரியம் சேர்ந்து பாடுவோம். என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமனாகும். இயேசு என்ற வாழ்வுதான் வாழ்ந்தான். இயேசு என்ற வாழ்வுதான். இன்றைக்கு உன்னை உலக தோற்றுவதற்கு முன்னாடி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஏதோ தற்செயலாக நீங்க இயேசு தெரிஞ்சுக்கிற, நீங்க தெரிஞ்சுக்க என்னைக்கு ஓடி போயிட்டு இருக்கீங்க. அவர் கரங்களை இருந்த பற்றி கொண்டார். உடைய பெயர் எல்லாம் வாக்கு குட்டி அவங்க ஜீவ புத்தகத்துல இருக்கிறது. உடைய வாழ்க்கையில எதுவும் தற்செயலா நடக்க போது கிடையாது, எல்லாம் தேவனுடைய திட்டத்தை போய் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. அவர் உங்களுக்கு ஒருத்தர கூட இழந்து போக விரும்ப மாட்டார். காரணம், ஒவ்வொருவருக்காக கல்வாரியில கிரயத்தை செலுத்திருக்கிறார், தம்மை விலைமதிப்பற்ற ஜீவனை கொடுத்திருக்கிறார், தம்மை விலைமதிப்பற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னை வீட்டிருக்கிறார். ஏன் நம்ம இன்னும் கடினமாக இருக்கோம்? உங்களை தேவனுக்கு அர்ப்பணிங்க. இதுவரைக்கும் ஞானசமயம் இருக்காது என்ற உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க தேவனுக்கு கீழ்படியாம தேவன உங்க வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்ய முடியாதே முடியாது.
தேவனுக்கு உங்களை ஒப்படைத்து பாருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையை மகத்துவமான கருத்து செய்ய வந்தவராக நீங்க வாழ்கிற காலம் ஒரு மகத்துவமான காலம். ஒருவேளை இது நமக்கு ஏதோ புரியாத புதிராக இருக்கும், புரியலையா பிரிவு பண்ணு, ஏதோ வித்தியாசமா பேசுறாங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் கேட்டு பாருங்க. கர்த்தருடைய ஞாபகத்தை சொல்லுவாங்க, எனவோ பேசிட்டு இருக்கிறாங்க, எனவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதவோ உங்க தனி தூக்கம் இல்லை இல்லையா. எல்லா காலத்திலயும் இதுதான் நடக்கும், உலகம் பக்கம் ஒடிக்கிட்டே இருக்கும். எருசலேமுடைய தேவாலயத்துல பலி நடந்துகிட்டு அப்படி வித்தியாசமா இருந்துட்டே இருந்தது. ஒரு மனுஷன் வித்தியாசமாய் வந்து ஆசாரியருக்கு விரோதமாக, அங்க இருக்கிற பரிசேயருக்கு விரோதமாக போதிச்சான். அதுதான் சத்தியம். ஆசாரியர் போல அவன் போதிக்கிற ஆசாரியர் போல இனிமையான வார்த்தை அவனுக்கு தெரியாது. அவன் கடினமாய் போதித்தான். அந்த கடினமாய் போதிக்கிற அந்த வார்த்தையில தான் நித்திய ஜீவன் மறைந்தது. இன்னைக்கு கூட உலகமெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்துல தேவன் தன்னுடைய காரியத்தை நிகழ்த்துகிற நேரத்துல அது வித்தியாசமாக இருக்கும். தேவன் என்னைக்கும் உலகத்திலிருந்து அவர் வித்தியாசப்பட்டவனாக இருக்கிறார். என்னைக்கு அந்த தேவன் உங்க ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஏசு எங்க தூரத்துல அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்களோடு அவர் இடைப்பட விரும்புகிறாரு, உங்களுடைய வாழ்க்கையை அவர் பொருத்திட்டு கொள்ள விரும்புகிறாரு, நீ ஏன் உன்னை அர்ப்பணிக்க கூடாதுன்னு அவர் கேட்கிறார். அதுவே முழுவதும் ஒப்படைக்கிறார்கள். வைத்தியர் இருக்கிறார், பரிபிறக்கம் கொள்ள கூறியவர் இங்க இருக்கிறார். பாடிட்டு இருந்தாங்க, பரிபிறக்கம் செய்யக்கூடியவர்கள் இருந்தா மகத்துவமான வைத்தியர் அங்கு உலாவி கொண்டிருந்தார். ஆகிய தேவ பிரசாதத்தில் அந்த பெண் நிரப்பப்படுகிற நேரத்தில் அவள் எழுந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தாள். அவளை முடியலாம் வீட்டில் சொல்ல கலைந்து அது அப்படியே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா பியானோ தானா இசைக்கப்பட்டு கொண்டிருக்கோம். நம்ம காலத்துல நடந்து நம்ம காலத்துல நடந்து நம்ம காலத்துல மாறாத ஒரே சத்தமா செய்யணும். அந்த பரி விளக்கம் கொண்டக்கூடிய தேவன் இன்னைக்கு உங்க மத்தியில் இருந்தா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம குழம்பிக்கிட்டே இருக்கிறோமா, ஏதோ ஒரு காரியம் என்னோட இருந்து குழப்பிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. முயற்சி பண்ண குழப்பமா போகணும். எதோ நானே நிறைய விஷயத்த குழந்தைகிறேன். வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன். இங்கிருந்து போகிறத ஒரு பெரிய சந்தோஷ சமாதானத்துடன் போக போறேன். வாழ்க்கை உங்க பக்கத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்களுக்கு நம்பியா இருக்கு. ஆண்கள் இருந்தீங்கன்னா ஆண்கள் பகுதி சகோதரிங்க, உங்க பக்கத்துல ஒரு சகோதரி உங்களை கத்தவங்க துறத்துல இருந்தா சொந்த கதையோ புராண கதையோ நான் பேசல. இன்னைக்கு பூமியில என்ன நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது அதை குறிச்சேன். அந்த வார்த்தை அவருடையதான் இருக்குமே, நான் அவருடைய வாழ்க்கையை அற்புதம் செய்ய அவர் கடமைப்பட்டு இருக்கிறான். இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஆனா வார்த்தை அவருடையதான் இருக்குமே, நான் வார்த்தை அவருடைய வார்த்தை அவரை நிரூபிக்க அவர் கடமைப்பட்டு இருக்கிறார். அவர் என்னைக்கு எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறதா. நீ மாறுவது இல்லையானவர், கர்த்தாவே நீ எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கு. கர்த்தாவே எந்த எண்ணத்திலும் உள்ள வந்தாலும் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது அவரை வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதாக எதிர்பார்க்க பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கும் பிள்ளைகள் வாழ்க்கை பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக் கொள்வாராக. இது என்னுடைய சுதந்திரம், இது என்னுடைய கர்த்தாவை சுதந்திரம் பார்க்கக்கூடிய இயேசுவின் நாமத்தில் இதை நான் அவருக்கு கர்த்தரை இருக்க இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்வாராக. இந்த பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் சுகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். நன்மைக்கு பின் தொடக்கம் எல்லா துதிக்கு கணத்துக்கும் மகிமைக்கு பாத்திரமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருடைய நிகழ்ச்ச நாமத்தில் செய்து கொள்ளப்படும். ஆம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாளர் டாக்டர்.